పుమరి సూపర్ పుమరి చంద్యా నీ సూపర్ సెకండ్ తన నీ ఆమతే సరస కవిట్లే లక్ష్మి కవిట్లే ఆలుకొరు ప్రైస్ కడచాచి யார் வீட்டில் யார் என்ன ப்ரைஸ் வாங்கியிருந்தா பார்த்துட்டு இருக்காது. பிள்ளைகள் ஜெயிச்சுட்டு வந்திருக்கா சந்தோஷப்படுவோம்லாம் இல்லை. நான் இப்போ என்ன சொல்லிவிட்டேன், அவிய வீட்லேயே ஆளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சி விட்டுருந்தான் சொன்னேன். என் மூவளும் வின் பண்ணியிருக்கா, அதே மாதிரி தான் ஐயன் மூவளும் வின் பண்ணியிருக்காவ. ஆளுக்கு ஒரு ப்ரைஸ் கிடச்சிச்சுல்லா, அதை தான் சொன்னேன். உங்களுக்கு ஏன் எரியுது, ஏன் உங்கள் மூவா சின்ன பொண்ணு ஒன்றுலேயும் வின் பண்ணலன்னா? அவள் போனதுமே தோத்துட்டுலாம் வந்து நிற்கா. எக்கோ நான் ஹைட்டாக இருக்கேன் பற்றியலா, கயிறு குட்டையாகி போச்சு. நான் மேலே குதித்து போடலான்னு பார்த்தேன்னா தலைக்கு எட்ட முடிக்கி காலுக்கு எடுக்க முடிக்கி. வேற நான் என்ன பண்ணுறது, அதான் முதையே அவுட் ஆகிட்டேன். வீட்டிலேருந்து எல்லாரையும் கலர் மாவு கோள மாவுலாம் கொண்டு வர சொல்கிறாவ, அப்படின்னா நம்மளே வீட்டில் போய் எடுத்துகிட்டு வர வேண்டியிருக்குமே. ஆமாம், எல்லாரையும் வந்து பியார் கொடுக்க சொல்கிறாவ. வாங்க நம்ம நாலு பேரும் போய் ஃபஸ்ட்டு பியார் கொடுத்துட்டு வருவோம். சந்தியா சந்தியா, வீட்டுக்கு கலர் மாவு கோள மாவுலாம் எடுக்க போவியில்லை. இப்போ போனோன்னா கதவு படலையெல்லாம் சாத்தி படுத்து வாங்க, வேற அப்படியே திறந்து வச்சுட்டு வந்துடாதீங்க, நாய் கழுதெல்லாம் உள்ளே போயிடும். ஆ சரிம்மா, நாங்கள் முத்தத்தில் தான் எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்திருக்கோம். புமரி நீங்கள் வீட்டுக்கு போய் எல்லாம் எடுத்துகிட்டு வரணுன்னா பார்த்து எடுத்துகிட்டு படலையெல்லாம் சாத்தி போட்டு சரியா? மாடு கூட வீட்டுக்குள்ளே போச்சுன்னா அவ்வளோ செடியும் கடிச்சு விடும். அப்புறம் என் ரோஸ் செடி போச்சே, என் முள்ள செடி போச்சே, மல்லி செடி போச்சேன்னு நான் கதறக்கூடாது. ஆ சரிம்மா. ஏம்மா நானும் போய் நம்ம வீட்டில் கலர் மாவுலாம் எடுத்துகிட்டு ஓடி வந்துடுறேன். ம், போ போ, கேட்டு வரும்போது கொண்டு வச்சுட்டு வா. நீ அந்தளவு திறந்து போட்டுட்டு வந்துடாத, வேறு ஒன்றும் நான் வீட்டில் இருக்காது. இவன் யாராவது நல்ல கலர் வச்சுருந்தா எனக்கும் கொஞ்சம் தாங்குவே, என்கிட்ட எல்லாம் மொக்க கலராக தான் இருக்குது. ம், தாரம் தாரம் வா. நம்மளுக்குலாம் இவனும் எப்போ தான் பட்டி வைப்பானுவேன், வைப்பானுவேன். இப்போ சின்ன பிள்ளைகளுக்கு தானே வச்சுட்டு அடக்கானுவே. வைக்கட்டும் வைக்கட்டும், நம்ம கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்ப்போம். வெறுப்பாக இருக்குக்கோ, நம்மளும் எதுலையாவது ஜெயிச்சு வின் பண்ணால் தானே நமக்கும் சந்தோஷமாக இருக்கும். உமா உனக்கு வழுக்கு மரம் ஏற போட்டிருக்கான், எறியா மேலே ஏற்றி விட்டுறோம். ஐயே வழுக்கு வரமா, வழுக்கு மரம் பயிலுவ தானே ஏறுவானுவே. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ யார், உன்னை யார் கேப்பா? ஐயோ வேண்டாப்பா, என் வீட்டுக்காரன் பார்த்தா அவ்வளோதான். ஆமாம் ஆமாம், அப்படியே இவா வீட்டுக்காரனுக்கு பயந்து கிழிச்சிருவா. லாஸ்ட்டில் தானே வழுக்கு மரம் வைப்பானுவேன், அப்போ இரு உன்னை ஏற்றி விட்டுறியே. ஆமாம், இப்போ கூட விஜய் டிவியில் ஒரு சீரியலில் ஒரு பிள்ளை வழக்கு முறை யாருமே. ஆமாம், புது நாடகம் போல இருக்குது, பாட்டு போட்டு காட்டியானே. அதில் வார மாதிரி தான் உனையை தூக்கி விட்டுறியோங்க. சும்மா இருளா பெரிய பொண்ணு. ஏக்கா இதில் ஆளுக்கு ஒரு பேப்பர் எடுங்கக்கா. என்னலை இது? இல்லை என்ன, மீன் தொட்டியெல்லாம் தூக்கிட்டு அழகிறிய, மீன் தொட்டிக்குள்ள என்ன பேப்பர்? அக்கா அந்த கேம் அடிஸ்டை என்ன அழைக்கிறதுக்கா? ஓ அந்த கேம்மா, போன தடவை நான் அதில் ஜெயிச்சினடே. கொண்டா கொண்டா நான் எடுக்கட்டும் அந்த பேப்பரை. பாரு லட்சுமி அக்காவை, போன தடவை ஜெயிச்சதும் இந்த தடவையும் ப்ரைஸ் அடிச்சிடலாம்ல ஆளு கொண்டா கொண்டாங்கு. இலே எனக்கு ஒரு வருஷம் இந்த அதிர்ஷ்டன்னு இழைக்கிறதுல எனக்கு பியாரே உள்ள முண்டைக்குதுல. என் நம்பரு எதுவும் பார்த்து கித்து எடுத்து வச்சிருக்கீங்களோ, யாருக்கு கொடுக்கணும் என்னென்னு? எக்கோ அப்படிலாம் இல்லைக்கோ, நாங்கள் யாருக்கும் பார்த்துலாம் கொடுக்க மாட்டோக்கா அந்த சீட்டு. நாங்கள் பாட்டுக்கு எழுதி போட்டு குழுக்கள் முறையில் தான் ஒரு நம்பரை எடுப்போம். அந்த நம்பர் யாருக்கு வந்திருக்கோ அவையே தான் அதில் வின்னர். இலே நான் அந்த பேப்பரை எடுக்கேன், இந்த முறை மட்டும் என் பியார் வரல, அப்புறம் தானே இருக்கு. எக்கோ எக்கோ எக்கோ, அதெல்லாம் எனக்கு தெரியாது. உங்கள் நம்பர் வந்துச்சுன்னா நீங்கள் வின்னர், அங்கே மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறது தான். மற்றபடி எனக்கு அதில் எந்த சம்மந்தமும் இல்லை. பார்ப்போம் பார்ப்போம், எடுக்க இரு. எக்கோ இந்த சீட்டை பத்திரமா வச்சுக்கிடணும், திடீர்னு மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதிர்ஷ்டன் அழைக்கிறது இந்த ரெண்டு நம்பர் சொல்லுங்கன்னு. அந்த ரெண்டு நம்பர் இருக்கவங்க வந்து ப்ரைஸ் வாங்கிக்கிடலாம். என்ன நம்பர் கூப்பிடுவாங்கன்னு தெரியாது, ஒருவேளை உங்ககிட்ட இருக்க நம்பராக கூட இருக்கலாம். அதனால சீட்டை மட்டும் பத்திரமா வச்சுக்கிடுங்க. இல்லை நாங்களும் சீட்டெல்லாம் பத்திரமா வச்சுக்கிடுறோம், ஆனால் பியார் மட்டும் வராமல் இருக்கட்டும். எக்கோ பியார் வராதுக்கோ, நம்பர் தான் வரும். சரி ஏதோ ஒன்று, என் நம்பர் மட்டும் வராமல் இருக்கட்டும், அப்போ பார்த்துக்கிடுங்க. எக்கோ நீங்கள் சொல்கிறதுனாலலாம் உங்கள் நம்பர் வராது. அங்கே என்ன நம்பர் சொல்கிறாங்களோ அந்த நம்பர் உங்கள்கிட்ட இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு ப்ரைஸுக்கோ எனக்கு வேறு ஒன்றும் தெரியாது. இப்படி தான்க்கோ, எனக்கு ஒரு முறை கூட இதில் ப்ரைஸே கிடச்சதில்லை. உமா அதுக்கு தான் அதிர்ஷ்டம் வேணுங்கிறது, உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை போல, அதான் உனக்கு இதில் விழவே இல்லை. இந்த கேமு அதிர்ஷ்டம் அழைக்கிறது, அதில் உனக்கு அதிர்ஷ்டமே இல்லை, அதனால தான் உனக்கு அந்த நம்பர் வரல. அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது, அவனு அவங்களுக்கு யார் தேவையோ அவிய நம்பரை மட்டும் எடுத்துகிட்டு அவியிட்ட கையில் கொடுத்துட்டு பேர் வரணும்னு நினைக்கிச்சிட்டேன். அதான் கரெக்டாக யாருக்கு கொடுக்கணும்னு நினைக்காவிலோ அந்த நம்பரை கரெக்டாக கூப்பிடு.
முடியாத. உமா அப்படிலாம் சொல்லாத, யாரும் அந்த மாதிரிலாம் பண்ணுறது கிடையாது. ஏன் போன தடவை நீங்கள் அப்படி தான் ஜெயிச்சு என்னதான் உங்களுக்கு கோபம் வருதோ? உமா பல்ல தட்டி கையில் கொடுத்துருவேன். அம்மா எனக்கு போன தடவை குருட்டாம் போக்கில் தான் வந்துச்சு. அந்த மாதிரி யாருக்காவது அதிர்ஷ்டம் கிடச்சா மட்டும்தான் வரும். சும்மா யாரும் சொல்லி வச்சுலாம் தந்துட்டு போக முண்டாவேன். ஆமாம் உமா, பயலும் அப்படிலாம் பண்ண முண்டானுவேன். என்ன உங்கள் மொபைல் தான் அங்கே மைக்கு பிடிச்சி பேசுகிறான்னு தான் அவனுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ? இந்த தடவை உங்கள் மொபைல் உங்களுக்கு சீட்டை தந்துட்டு ப்ரைஸை தந்துட்டு போயிடுவான் அதானே? உமா நானும் நாலு பேர் மாதிரி தான் உட்காந்துருக்கேன். நான் இன்னும் எழுந்திரிச்சு போய் என் மொபைல் சீட்டை வாங்கிட்டு வந்தேன். எனக்கு என்ன தெரியும், இனிமே வந்து உங்கள் மொபைல் ரகசியமாக தந்தாலும் தருவான் பேப்பரை மாற்றி. லட்சுமி சரசு அவள் கொஞ்சம் கிறுக்கு பிடிச்சது அலையா, நீங்கள் எதுவும் மனசில் வச்சுக்கிடாதீங்க. இல்லை சதீஷு, கோலப்பட்டியில் யான் பேர் எழுதிக்க, அப்புறம் எங்கள் அக்கா சந்தியா பேர் எழுதிக்க, அப்புறம் பூமாரி சின்ன பொண்ணு, எங்கள் நாலு பேர் பேரே எழுதிக்க சரியா? அவங்க ரெண்டு பேரும் கலர் மாவு எடுத்த வீட்டுக்கு போயிருக்காவ. நாங்களும் தான் போயிட்டு வரணும், அதான் உங்கள்கிட்ட பேர் கொடுத்துட்டு போகலான்னு வந்தோம். இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பார்த்து முடிச்சதா உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா